ஹாய் ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் க்ரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நாம் ஏர்ப்ளேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கும் இன்ஃபர்மேஷனை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி கிராஃப் பண்ண வைங்க. மனிதனோட முக்கிய கண்டுபிடிப்பாகவும் தொழில்நுட்ப சாதனையாகவும் ஏர்ப்ளேன் பார்க்கப்படுது. இந்த ஏரோப்ளேன் 1903 அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது யாருன்னா வில்ஃபர் ரைட் அண்ட் ஆர்வில் ரைட். இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஏர்ப்ளேன் December 17, 1903 அமெரிக்காவில் வட கரோலைனா அப்படிங்கிற இடத்துல 120 feet பறந்துச்சான் 12 seconds. பட் இப்போது 15,800 kilometers வரைக்கும் பறக்குமா, 12 to 15 hours கூட கண்டினியூஸாக பறக்குமா. ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச ஏர்ப்ளேன் இப்போது அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் தேசிய வான் விண்வெளி பொருட்காட்சி மையத்தில் வச்சுருக்காங்க. விமானம் 60 lakh உதிரி பாகங்களால் உருவாக்கப்படுகிறது. மேக்சிமம் பார்ட்ஸ் வந்து அலுமினியத்தால் மேக் பண்ணுறாங்க. இதில் பாதரசம் எடுத்து செல்ல அனுமதி இல்லை, ஏன்னா பாதரசம் அலுமினியத்தை ஓட்ட போடும் தன்மை கொண்டது. ரெண்டு பைலட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பைலட்டுக்குமே ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டானது தான் கொடுக்குறாங்களாம், ஏன்னா அதில் சம்டைம்ஸ் ஃபுட் பாய்சன் இருந்தால் கூட ஒருத்தருக்கு பாதித்தாலும் இன்னொருத்தரை பாதிக்காமல் ஃப்ளைட் ஓட்டணுங்கிறதுக்காக. ஃப்ளைட்டோட விங்ஸ் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக, அதை வச்சு ஒரு பிஎம்டபிள்யூ காரே வாங்கலாமா. அதை விட முக்கியமாக அது ஃப்ளைட்டில் உள்ள முன்பக்கம் இருக்கிற கண்ணாடி ரொம்ப காஸ்ட்லியாக, அதையும் அந்த ரெண்டு மிரர் மட்டுமே ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குகிற அளவுக்கு காஸ்ட்லி. ஒரு விமானத்துக்கு ஃபில் பண்ணுற எரிபொருள் 1400 மினி வேனுக்கு ஃபில் பண்ணுற எரிபொருளுக்கு சமமாக. மேக்சிமம் ஃப்ளைட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கு ரீசன் சூரிய வெளிச்சத்தை அது வந்து ஒயிட் கலர் வந்து அப்சர்வ் பண்ணாதுங்கிறதால ஃப்ளைட்டில் சாப்பிட்ற மேக்சிமம் ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா நாக்கில் இருக்க ஈரப்பதமும் கம்மியாயிடுமா, சுவை மொட்டுக்களும் கம்மியாயிடுமா, அதனால் நம்ம டேஸ்ட்டாக உணர முடியாது. ஃப்ளைட்டில் போனவங்க யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது உண்மையான்னு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் மூலமாக. ஃப்ளைட்டில் வால் பகுதி தான் ரொம்பவே சேஃபான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனாலும் வால் பகுதியில் இருந்தவங்க தான் 40% பீப்புள்ஸ் தப்பிச்சிருக்காங்க. ஸோ இனி டிக்கெட் எதுவும் புக் பண்ணிங்கன்னா இந்த வால் போர்ஷனில் புக் பண்ணிக்கோங்க. 80% ஆக்சிடெண்ட் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி 3 minutes, அதை மாதிரி லேண்டிங் ஆகிறதுக்கு பிஃபோர் 8 minutes மட்டும்தான் நடந்திருக்கான். விமான பயணத்தில் 11 million பீப்புளில் 1 people தான் இறக்குறாங்களாம். ஆனால் அதே இது கார் ஆக்சிடெண்ட் வந்துச்சு அப்படின்னா 5,000 பேரில் ஒருத்தங்க இறக்குறாங்களாம். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் இஸ் பெட்டர் தேன் கார். விமானத்தில் பயணம் பண்ணி இறக்குறவங்களை விட விமான புகையை சுவாசிக்கிறவங்க தான் அதிகமாக இறக்குறாங்களாம். வருஷத்தில் 10,000 பேர்கிட்ட விமான புகையை சுவாசிக்கிறதுல இறக்குறாங்களாம். ஃப்ளைட்டில் ஃப்ரண்டில் 2 tires, பேக்கில் 8 tires பொருத்தப்பட்டிருக்கு. ஃப்ளைட்டில் பயன்படுத்துகிற மின்சார வயர் மட்டுமே 280 kilometers அளவு இருக்குமா. ஃப்ளைட்டோட கருப்பு பெட்டி தான் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இவங்க தேடுறது இந்த கருப்பு பெட்டியை தான். இது கிடைச்சாதான் ஃப்ளைட் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா. கருப்பு பெட்டிங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்காதான், பிரகாசமான ஆரஞ்சு கலரில் இருக்குமா. இதுவரை 5% மக்கள் தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. இந்த இன்ஃபர்மேஷனும் கிராஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பார்த்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.